தென்காசியில் தற்கொலை செய்து கொண்ட காவலரின் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனையில் உறவினர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தென்காசி மாவட்டம் ஆயிரப்பேரியை சேர்ந்த மூர்த்தி என்பவர் செங்கோட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்தார் இவர் கடந்த மூன்று மாதங்களாக பணிக்கு செல்லவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் மூர்த்தி வீட்டில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு உடற்கூர் ஆய்விற்காக தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் காவலர் மூர்த்தி தற்கொலையில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உடலை வாங்க மறுத்து மருத்துவமனையில் உறவினர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது விடியா திமுக ஆட்சியில் காவலர்களின் தற்கொலை தொடர்ந்து அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது